Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தமிழக அரசிடம் பெற்ற மாநில ஜிஎஸ்டி வரியை ஒவ்வொரு மாதமும் நிலுவை இல்லாமல் வழங்கி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் வந்தே பாரத் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்று சிலர் புலம்பி வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் மத்திய அரசின் திட்டங்களில் வங்கி மூலமாக பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று சிறு குறு தொழில் வீட்டுக்கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்காக நிதி பெறும் பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கினார். விழாவில் பேசிய அவர், வீடு, சுகாதாரம், சாலை வசதிகள் என 17 திட்டங்களை பிரதமர் மோடி கொண்டு வந்திருப்பதாகவும், வீடு கட்டும் திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் 600,000 அதிகமானோர் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரியை முழுமையாக மாநில அரசுக்குத்தான் கொடுத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். நம்ம ஊர்ல கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி எங்களுக்கு வருது இல்லைங்க, முழுமையா உங்களுக்கு தான் வருதுங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறோம், எஸ்ஜிஎஸ்டி, அது 100க்கு 100 உங்க கைக்கு தான் போகுது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர். சென்டர் கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41% or 42% வந்துருக்கு. ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்றது இல்ல, உங்களுக்கு தான் டைரக்டா போகுது. எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றத, உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றத எடுத்து விளக்கமா சொல்றேன். மெதுவா நீங்க உங்க பென்சிலை வச்சுக்காங்க, பேப்பரை வச்சுக்காங்க, வீட்டில் போங்க, கால்குலேட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம டாக்ஸ், தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க. மத்திய அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று சிலர் புலம்பி வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல, மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணு செய்யறது இல்லைன்னு சொல்ற விஷயத்துல வரும்போது ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் புரியணும். சும்மா வாக்குச்சாலத்துல நம்ம இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லைங்க. நாங்க கட்டுற வரியே தான் திருப்பி கேட்கறோம், எங்களுக்கு கொடுக்கறீங்களா இல்லையா, அதிகாரத்தோட கேட்கறோம், எங்க உரிமையை கேட்கறோம்ன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்கு பாருங்க, உதாரணம் பாருங்க, இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல தான் தயாராகுது, நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது. இங்கதான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துட்டு வந்து பெரம்பூர்ல ஐசிஎஃப் ஃபேக்டரியில கொடுக்கறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா? ரெண்டாவது, 4 வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆபரேட் ஆகுது. இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம், சரிங்க இங்க எல்லாம் தயார் பண்றீங்க, ஆனா வடக்கத்தை நாட்டுக்கு எடுத்து போயிடுறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையானுவீங்க. 4, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, 4 வந்தே பாரத் இங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. சென்னை புதிய பன்னாட்டு விமான நிலையத்திற்கு 17,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்றும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 2ம் கட்ட பணிகள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவித்த நிர்மலா சீதாராமன், 50,000 கோடி ரூபாய் செலவில் பெங்களூர் விரைவு சாலை திட்டத்தை தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்துள்ளது என்றார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.